ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளஸ் ஒன் பிளஸ் டூ எக்ஸாம் அரியர் எக்ஸாம் எழுதியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரீவால்வேஷன் அண்ட் ரீடோட்டலிங் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அரசுடைய அரசு தேர்வு இயக்கம் டிபார்ட்மெண்ட் வந்து அஃபீஷியலான ஜிஓ வந்து பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் பற்றி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வருஷம் பிளஸ் ஒன் பிளஸ் டூ எக்ஸாம் வந்து சப்ளிமெண்டரி எக்ஸாம் எழுதிட்டு உங்களுடைய மார்க்கில் வந்து டவுட்ஸ் இருக்குது, மார்க் வந்து எனக்கு கம்மியாக போட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரீவல்வேஷன் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ரீடோட்டலிங்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டேட் வந்து நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியுமோ கொஞ்சம் குயிக்காக வந்து இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுங்கள். எப்படி வந்து நம்ம வந்து ரீவல்வேஷன் அண்ட் ரீடோட்டலிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. கம்ப்ளீட் என்டையர் ப்ராசஸ் தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனலேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனாலுமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும், ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியா பேஜான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பேஜ்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் போய்ட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும், ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம அஃபீஷியல் அரசு தேர்வு இயக்கம் அதாவது டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனோட வெப்சைட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நியூ டேப் வந்து நம்மளுக்கு வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஹையர் செகண்டரி அதாவது ஹச்ஏசி ஃபர்ஸ்ட் இயர் சப்ளிமெண்டரி எக்ஸாம் ஜூலை 2024 ஸ்கேன்டு காப்பி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். அதாவது நீங்கள் வந்து ரீடோட்டலிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ரீவல்வேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்கிட்ட போய்ட்டு நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இதை எப்படி வந்து ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பிளஸ் ஒன் அதாவது 11ஆம் வகுப்புக்கு வந்து அரியர் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் வந்து நேற்று ஈவினிங் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஜூலை 31ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜூலை 30ஆம் தேதி வந்து 10th 10ஆம் கிளாஸ்க்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி 26ஆம் தேதி எங்கே யாருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒன் பை ஒன்னாக கண்டினியூஸாக நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அரியர் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் வந்து வெளியிட்டாங்க. இந்த ரிசல்ட் வெளியிட்டதுலேயும் சில ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா அப்ளிகேஷன் நாங்கள் எக்ஸாம் எழுதின அந்த பேப்பரை வந்து சரியாங்கனால எங்களுக்கு வந்து மார்க் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியல, நாங்கள் நல்லா தான் எக்ஸாம் எழுதியிருக்கோம் ஆனால் வந்து திருத்தினது வந்து கொஞ்சம் மிஸ் மேட்சாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, நீ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ரீவல்வேஷன் பண்ணலாம் அப்படின்லாம் ரீடோட்டலிங்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லைனா உங்களுடைய அப்ளிகேஷன் அதாவது உங்களுடைய அந்த ஆன்சர் ஷீட்டை நீங்கள் வந்து வாங்கி வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து அமௌண்ட் வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். காமனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் 5 சப்ஜெக்ட்டும் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து எழுதியிருக்க மாட்டீங்க. ஒரு 2 சப்ஜெக்ட் இல்லைனா 1 சப்ஜெக்ட்டில் தான் வந்து எந்த சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து கிளியர் பண்ணியிருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரோல் நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் த கேண்டிடேட் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய நேம் வந்து இந்த இடத்துல பிளாக் லெட்டரில் நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. லாங்குவேஜ் பேப்பர் அப்படிங்கிறது தமிழ், இங்கிலீஷ் அப்படிங்கிறது இங்கிலீஷ். மோஸ்ட்லி நீங்கள் வந்து லாங்குவேஜ் பேப்பருக்குலாம் வந்து உங்களுக்கு 275 ரூபாய் அப்படிங்கிற அமௌண்ட் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல ஸ்கேன் காப்பி நீங்கள் வியூ பண்ணி பார்த்தா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரீடோட்டலிங்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண ரிவால்வேஷன் வந்து போட முடியும் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸ்கேன் காப்பியை நீங்கள் வாங்கி பார்த்துருங்க. ஸ்கேன் காப்பியில் என்ன தான் அவங்க மார்க் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிராக் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இல்லை அவங்க வந்து மிஸ்மேட்சாக வந்து திருத்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரீடோட்டலிங் பண்ணிக்கலாம், அப்படின்னா ரீவால்வேஷனுக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பார்ட் 3 சப்ஜெக்ட் வந்து பாருங்கள், நீங்கள் எந்த குரூப் எடுத்திருக்கீங்களோ அந்த குரூப்புக்கு ஏற்ற மாதிரி சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து மாறுபடும். இதில் வந்து பயாலஜி சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து 305 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. மீதி இருக்கக்கூடிய ஈச் சப்ஜெக்ட்டுக்கு வந்து 275 ரூபாய் நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாமே ஒன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் அப்ளைடு ஃபார் ஸ்கேன் டு காப்பி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 1னா 1னு கொடுங்க. நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் அப்ளைடு ரீடோட்டலிங் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. நீங்கள் 1னா 1னு கொடுங்க, 2னா 2னு கொடுங்க. இப்போ அட் அ டைத்தில் ரெண்டுமே நம்ம செலக்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷில் வந்து நீங்கள் அரியர் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா இங்கிலீஷ்க்கு நேராக ஒரு டிக் பண்ணிக்கோங்க ஸ்கேன் காப்பிக்கு. அதே மாதிரி ரீடோட்டலிங்க்கு வந்து இந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. இதை டிக் பண்ணிவிட்டு டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படிங்கிறத இந்த இடத்துல கிரவுண்ட் அமௌண்ட் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் டோட்டலாக டோட்டல் பெய்ட் அமௌண்ட்டை இந்த இடத்துல எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதெல்லாமே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு கீழே இந்த இடத்துல வந்து பேரண்ட்டோடைய சிக்னேச்சர் அப்படி இல்லைனா ஸ்டூடெண்டோடைய சிக்னேச்சர், எந்த பிளேஸ் எந்த டேட்டு இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சிஇஓ ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் வந்து கொடுத்துருங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2ஆம் தேதி. நாளைக்கு வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு ஈவினிங் 5 o'clock வரைக்கும் டைம் இருக்குங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக என்டையர் ப்ராசஸாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது வந்து பிளஸ் ஒன் ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான
ரீவாலுவேஷன் பண்ணுறதுக்கான மெத்தட். இதே மாதிரி சேம் மெத்தட் தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, செகண்ட் இயர்க்கு, அதாவது ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் எக்ஸாமினேஷன் ஜூன் 2024 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதே மாதிரி தான் சேம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா தனியாக தான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு அப்ளிகேஷனுக்கான லிங்க்குமே நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா பிடிஎஃப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் வந்து ஆட் பண்ணி விட்டுறேன். நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் மேபி சப்போஸ் நீங்கள் வந்து ரீடோட்டல் லிங்க்கு இல்லை ரிவால்வேஷனுக்காக அப்ளை பண்ண போகிறதா இருந்தால் அங்கே போயிட்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிஓ ஆஃபீஸர் சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, இதை வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க ஆன்லைனில் கம்ப்யூட்டரில் ஏற்றிடுவாங்க. ஏற்றிட்டு உங்களுக்கு உண்டான ஒரு ஒப்புகை சீட்டு வந்து கொடுப்பாங்க, நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கான ரெசிப்ட்டு. அதை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபர்தராக வந்து ஸ்கேன்டு காப்பியை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். இதுதான் வந்து இப்போதைக்குன்னு வந்திருக்கக்கூடிய அப்டேட்டு. இந்த அப்டேட்டை முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூ.